மீனுடைய முட்டை, அதாவது மீனுடைய செனையை இந்த மாதிரி வறுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீன் முட்டையை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வறுப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான ஒரு மெத்தட்னு சொல்லலாம், ஆனா ரொம்ப சிம்பிளா செஞ்சிட முடியும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிரா ஆஷிக். இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன், கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதாங்க, மசாலா பொருள்னு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும், அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காம தான் செய்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் மசாலா வாசனை ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்க மீன் முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம், அதாவது மீனுடைய செனைகள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன்களில் தான் வரும், சில மீன்களில் சின்ன சின்ன மீனில் கூட வரும். அதாவது இந்த சங்கரா மீன், அதே மாதிரி இந்த சென்னாவர மீன்லாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்லேயே கூட வரும். சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ எப்படி இருந்தாலும் சரி, எந்த மீனுடைய செனையாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீனுடைய இந்த செனையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் 5 நிமிஷமோ இன்னொரு பக்கம் ஒரு 2-3 நிமிஷமோ வேகட்டும். இந்த மாதிரி வெந்துச்சுன்னா நமக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம மீனுடைய சினையை போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணோம்னா சரியாக கட் பண்ணுறதுக்கு வராது, இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதுக்குள்ளே நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த மீனோட சினையில் எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு நைஃபோ அல்லது இந்த மாதிரி தோசை திருப்பி இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் கொண்ட ஏதாவது ஒரு பொருள் வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாருங்கள் அழகாக கேக் போல் கட் பண்ண வருது. இதுவே நம்ம ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணோம்னா சரியாக கட் பண்ண வராது. ஸோ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸா ஆயிடுச்சு, அதே நேரத்தில் இந்த உப்பு காரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா படும். மீன் முட்டையவே நிறைய மெத்தடில் செய்யலாங்க. வெங்காயம் தக்காளி கொடுத்து செய்யலாம், அல்லது பொடி மாஸ் மாதிரி செய்யலாம். நான் நிறைய மெத்தட் செஞ்சுருக்கேன், ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிலர் மீன் முட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, நிஜமாக நானுமே சொல்கிறேன் மீன் முட்டை அவ்வளோக்கா லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நானுமே வந்து லைக் பண்ணி சாப்பிட்றேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கூட இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பகலும் இறைவனுக்கே நன்றி.